சில்க் த்ரெட்டில் டபுள் கலர் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த செயின் ஸ்டிச்சை வந்து ஒயிட் கலரில் யூஸ் பண்ணுறேன். மேலே போடுற ஜிக்ஸாக்கை வந்து ரெட் கலரில் போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக. நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியணும்ல, இந்த ஸ்டிச் பார்க்கும்போது கிளாரிஃபிகேஷன் தெரியணுன்றதுக்காக டபுள் கலரில் யூஸ் பண்ணுறேன். ஜரி த்ரெட் சிங்கிள் கலரில் தான் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு டிசைன் பண்ணும்போது உங்களோட தாட் ப்ராசஸ் தான், எவ்வளோ எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ண முடியும். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே க்ரியேட்டிவ்னஸ் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அதுக்கு இதுதான் ஃபினிஷிங்னு இருக்காது. உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து எவ்வளோ எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ண முடியுமோ அதுதான். இந்த ஸ்டிச்சஸ்க்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் யோசித்து அதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள். ஆல்ரெடி அந்த ஆப்பில் நம்ம சர்ச் பண்ணும்போதே நமக்கு ஒரு நல்ல இது கிடச்சிருக்கும். இப்போ இந்த ஸ்டிச்சஸ்னால் அதுக்குரியதை சர்ச் பண்ணும்போது ரொம்ப மாடல் வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக தான் நான் என்னோடய டிசைன் காமிக்கிறேன். உங்களுக்கு இது ஒரு ஐடியா வர்றதுக்காக தான் நான் என்னோடய டிசைனை காமிக்கிறேன். ஒரு நூல் மட்டும் வந்துருச்சு என் நாட்டுக்கு, ரெண்டு நூல் வரணும்ல. என்ன போட்டாச்சு. நார்மல் செயின் ஸ்டிச்சு இந்த கலரில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரெட் கலர் நான் த்ரெட் எடுத்துக்கிறேன். இப்போது ரெட் கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன் ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறதுக்கு. இது வந்து நான் நூல் கட் பண்ணியிருப்பேன், ஏன்னா இது வேறு கலர் நூல்னால. நெக்ஸ்ட் ஒரு நாட் போட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரெட் கலர் தெரியுதா? இப்போது மேலே க்ராஸாக ஒரு செயின் ஸ்டிச், திருப்பி கீழே வரணும் க்ராஸாக, திருப்பி அப்படியே போகணும் மேலே க்ராஸாக. அந்த நூலை வச்சுட்டு கொஞ்சம் லாங்காக இழுத்துட்டு அந்த டைரெக்ஷனுக்கு போய்க்கோங்க. அப்படியே கம்மி பண்ணிங்கன்னா அந்த த்ரெட் வந்து கலண்டு வராது லாக் போடாததுனால. அப்படியே இழுத்து அங்கே மேலே போய் வச்சுட்டு க்ராஸாக. இப்போ உங்களுக்கு தெரியும், நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஜரி த்ரெட்டில் அவ்வளோ தெரிஞ்சிருக்காது சேம் கலர்னால். இப்போ ஆப்போசிட் கலர்னால உங்களுக்கு நல்லா தெரியும். திருப்பிட்டு க்ராஸாக, இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே க்ராஸ் தான். இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அதை மேனேஜ் பண்ணவும் கற்றுக்கறணும். என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து அந்த த்ரெட்டுக்கும் இதாகாமல் கிளாத்துக்கும் ஃபால்ட் ஆகாமல் அதையும் மேனேஜ் பண்ணணும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ப்ராக்டிஸ்க்கு ஓகே. ஒரு ப்ளவுஸ் பண்ணும்போது திடீர்னு தப்பாயிடுச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணவும் தெரியணும்ல, அதுக்காக சொல்கிறேன். குட்டி குட்டியாக போடுங்க, குட்டி குட்டியாக. இது வச்சு ரொம்ப இது இருக்குது. இந்த ஜிக்ஸாக் வந்து எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த மெத்தட்ஸ்க்காக. நெக்ஸ்ட்டு இந்த கீழே, அதாவது எம்போஸ்டு ஸ்டிச்சஸ்ன்னு வரும் நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் லெவலில். கீழே ஒரு இதை வச்சுட்டு ஃபுல்லாக த்ரெட் வச்சு கவர் பண்ணுற மாதிரி. அப்போது அந்த நூல் கண்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு கம் போட்டு ஒட்டினாலும் இந்த ஸ்டிச்சஸ் அங்கே யூஸ் பண்ணணும். இப்போ இந்த செயின் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த பெரிய நூல் கண்டு மேலே போடுறது வந்து நம்ம அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக. இவ்வளோதான் செயின் வித் ஜிக்ஜாக் ஸ்டிச். நீங்கள் டிசைன் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள், ஏன்னா இது ரொம்ப ஸ்டிச்சஸில் வரும். இப்போ வந்து லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இதுதான் நான் பண்ண ப்ராஜெக்ட், செயின் வித் ஜிக்ஜாக் ஸ்டிச். ஒரு ஜிராஃபி மாதிரி நான் ட்ராயிங் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் நமக்கு எந்த மாதிரி பெரிய சைஸ் தேவையோ, அங்கே ஃபோனுக்கு இந்த சைஸ் பெருசாக வர சான்ஸ் இல்லை, அந்தளவுக்கு பெருசு பண்ணிவிட்டு ஃபோனில் டச் ஆகாமல் கிளாத் மேலே ட்ராயிங் பண்ணுங்கள். அந்த ஒரு பெரிய பிக்சர் லெவலில் நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன் எந்த மாதிரி ட்ராயிங் போடணும்னு சொல்லிவிட்டு. இதுதான் செயின் வித் ஜிக்ஸாக். பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பார்த்தீங்களா, அப்படியே முள்ளு முள்ளாக குத்தி வர மாதிரி. தொட்டு பார்க்கும்போது வேறு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நான் இந்த டைரெக்ஷன் தான் போட்டேன். இதில் நீங்கள் ஆஃப் அண்ட் ஆஃப் சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஜரி த்ரெட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மேலெல்லாம் ஜரி கொடுங்க, உள்ளே இந்த இதுக்கெல்லாம் சில்க் த்ரெட் கொடுங்க. உங்களோட க்ரியேட்டிவ் தான், க்ரியேட்டிவாக யோசித்து அந்த மாதிரி கொடுங்க. ஏன்னா ஜரி த்ரெட்டும் ப்ராக்டிஸ் கொடுக்கணும், சில்க் த்ரெட்டும் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். த்ரெட் ப்ராக்டிக்ஸ் தான் இந்த பேசிக் லெவல் கிளாஸ்.